ஆதியாகமம் ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் அதாவது இந்த பிகினிங் காட் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த வசனம் தான் தேவன் யார் என்ற கேள்விக்கான பதில் சரி தேவன் யார் என்பதற்கும் இந்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம் என்னங்க குழப்புறீங்க அப்படின்னு நினைக்கலாம் இந்த பதில் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் தேவன் யார் என்பதற்கு ஆதியாகமும் ஒன்று ஒன்று தாங்க பதில் எப்படின்னு இந்த காணொலியில் பார்க்கலாம் தேவன் யாருன்னு கேட்டால் நம்மள பல பேர் தேவன் என்பவர் அன்பே வடிவானவர் அண்ட சராசரத்தையும் படைத்து காப்பவர் மிகுந்த சக்தி படைத்தவர் பிறப்பு இறப்பு இரவு பகல் இன்பம் துன்பம் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் ஜோதிமயமாய் இருப்பவர் மனுஷனை படைச்சிட்டு அவன் படுற கஷ்டத்தை எல்லாம் மேலிருந்து வேடிக்கை பார்க்குறவர்னு சொல்லுவோம் தேவன் யாருன்னு பைபிள் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் அவர் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர் சர்வ வல்லவையுள்ள தேவன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நித்திய பிதா சமாதான பிரபு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவோம் அதெல்லாம் அவருடைய நாமம் அவர் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அவர் இருக்கிறவராக இருக்கிறார்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு வகையில் சரியான பதிலாக நமக்கு தெரியலாம் சரி இருக்கிறவராக இருக்கிற என்னங்க புரியிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டால் புரிய வைக்கிறது கொஞ்சம் தான் ஆனால் மோசேக்கு தேவன் ரொம்ப அழகாக மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு யாத்ராகமம் மூன்று பதிமூன்று அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார் கர்த்தர் சொன்ன இந்த பதில் மோசேக்கு தெளிவாக புரியல மோசேக்கு தேவனை பற்றி என்ன தெரியும்னா அவர் ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனு தான் தெரியும் ஆனா இருக்கிறவரா இருக்கிறேன்னு தேவன் சொன்னது நிச்சயமா விளங்கியிருக்காது ஆனாலும் கர்த்தர் சொன்னதை மோசை அப்படியே செய்கிறாரு இந்த தேவன் உள்ளத்தின் ஆழத்தின் நினைவுகளை அறிகிறவர் மோசைக்கு எப்படி இது தெளிவாக புரியலையோ அப்படிதான் நாமும் கேட்போன்னு அவருக்கு நல்லா தெரியும் வேதாகமம் முழுவதையும் படிப்பதற்கு முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது தேவன் யார் என்பதை தான் அதனால தான் மோசை எழுதின ஆதியாகமத்தின் முதல் வசனத்திலேயே அதாவது வேதாகமத்தின் முதல் புத்தகம் முதல் வசனத்திலேயே தன் யார் என்பதை விளக்குகிறார் தன் யார் என்பதைப் பற்றி தேவன் சொன்ன பதில் மோசிக்கு மூணு கேள்விகள் இருந்தது முதல் கேள்வி இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்றீங்களே அப்ப எப்போதிலிருந்து இருக்கீங்க அதுக்கு தேவன் நான் ஆதியிலிருந்தே இருக்கேன்னு சொல்றாரு இரண்டாவது கேள்வி ஆதியிலே அப்படின்னா என்ன எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டா நான் எங்கே எப்படி இருக்கேன்னு இப்போ உனக்கு சொன்னா புரியாது உன் அறிவுக்கு அது எட்டாது வரும் நாட்களில் நீயே அதை அறிந்து கொள்வாய் ஆகையால் உனக்கு எளிமையா சொல்லணும்னா நீ தினமும் பார்க்குறியே இந்த வானமும் நீ இப்ப இருக்கிற இந்த பூமி இது ரெண்டும் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன்னு சொல்றாரு இந்த இரண்டு கேள்விக்கான பதிலையும் சேர்த்து மூன்றாவதா மோசை ஒன்று சொல்றாரு எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னே அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு நமக்கு சேர்த்து தேவன் யாருன்னு மோசையை வைத்து முதல் வசனத்திலே விளக்குறாரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேவன் ஒருவரே அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்குங்க அதெல்லாம் அவர் எப்படிப்பட்டவர் நமக்காக எப்படியெல்லாம் செயல்படுவார் என்கிற தேவனுடைய தன்மையை குறிக்கும் தேவர் யாருன்னு ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா நாம் தினமும் பார்க்குற வானமும் நாம் இருக்கிற பூமியும் உண்டாகிறதுக்கு முன்னே இருந்தவர் இப்போதும் இருக்கிறார் அதை தான் இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாகனு சொல்கிறாரு ஆனால் மோசேக்கு இன்னும் ஒரு விஷயம் தெளிவாக புரிய வேண்டியிருந்தது நீங்கள் யாருன்னு இப்போ எனக்கு தெளிவாக புரிஞ்சுது ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு தேவன் நீ என்ன போல தான் இருக்கன்னு சொல்கிறாரு ஆதி ஆகமும் ஒன்று இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அடுத்த வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு எழுதப்பட்டிருக்கு தேவன் ஒருவரேன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்கே நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாகனு சொல்கிறாரு இங்கே நாம்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு உடனே நீங்கள் தேவன் ஒருவராக இல்லையான்னு கேட்கலாம் தேவன் ஒருவர் தாங்க இங்கே நாம் என்பது திருத்துவ தேவனை குறிக்கும் இதை பற்றி முழுமையாக அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்